வணக்கங்கண்ணா. நாமக்கல் மாவட்டத்திலேருந்து நான் லோனதன் பேசுகிறேண்ணா. இப்போ பார்த்தோம்னா நம்ம மல்லிகைப்பூ இயற்கையில் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு இதோட 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் அனுபவம் இல்லாதனால மொக்குப்புழு நிறையா விழுந்துட்டு இருந்துச்சு. இந்த 1 வருஷத்து அளவில் நம்ம கண்டுபிடிப்பு ஒன்றுன்னா மாற்றி பண்ணுறதுனால மொக்குப்புழு வந்து கண்ட்ரோல் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொக்குப்புழு முன்னே நிறையா இருக்குது. இப்போ எங்கேயாச்சும் ஒன்று தான் இருக்குது. இப்போ எல்லாமே பொறிச்சாச்சு. பூ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சைஸாகவும் இருக்குது. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா 7 மணி தான் ஆகுது. பூ நல்லா தெளிவாக இருக்குது, சைஸாக வருது. இயற்கையில் பண்ணால் கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இது எல்லாம் நுண்ணுயிர் திரவத்திலேயே நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன நுண்ணுயிரிங்கிறது நம்ம ஸ்ப்ரே பண்ணையில் இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ செடியை பாருங்கள். அப்படி பறிக்கிறது எங்களை காட்டி அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவில் வந்து நமக்கு பெரிய பிரச்சனையே அந்த மொக்குப்புழு தான். மொக்குப்புழு, இலைப்பேன் ரெண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொக்குப்புழுவுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம், மருந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேவேரியா பேசியானா, பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ், அப்புறம் ஸ்டெப்டோமைசிஸ்னு ஒன்று புழுவுக்கு இருக்குது. அது மூணுமே 10 லிட்டருக்கு 100 ml, 300 ml கலந்துருக்கோம். அதோட மோர்கரிசல் 10 லிட்டருக்கு 300 ml, மீனமிலம் 10 லிட்டருக்கு 50 ml போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து மல்லிகைப்பூவுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே டெவலப் பண்ணினது தான். நம்ம 1 லிட்டர் வாங்கி அதை 20 லிட்டராக டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து தான் 10 லிட்டருக்கு 100 ml எடுக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், குளுக்கோஸ் இதெல்லாம் போட்டு தான் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு அதுலேயே நமக்கு செலவு மீதி ஆகி நம்ம டெவலப் பண்ணும்போது 1 லிட்டர் நம்ம 300 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அதை 20 லிட்டராக மாற்றிக்கிறோம். மாற்றுறதுக்கு ஒரு 200 ரூபா தான் செலவாகும். அதிகபட்சம் 200 ரூபா ஆகாது, அதிகபட்சம் 200 ரூபா தான் செலவாகும். நம்ம செலவு பண்ணி வச்சுக்கிட்டால் 10 லிட்டருக்கு 100 ml போதும். டெவலப் பண்ணினதுலேருந்தே 10 லிட்டருக்கு 100 ml எடுத்தோம்னா முடிஞ்சது. இதெல்லாமே காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மீனோட கழிவு கசடெல்லாம் இருக்குது பாருங்க, அந்த முள்ளெல்லாம் இருக்கணும். அது மாதிரி இந்த காம்பினேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டுமே நம்ம புழுவை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மட்டும் போதாது, ஒன்றையவே அடித்தோம்னா பூச்சி வந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கும். அடுத்தது வந்து எண்ணெய் கரைசல் அடிக்கணும். நம்ம வேக் பண்ணால் புங்கண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், பருத்தி ஆயில், காட்டன் ஆயில், இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது இந்த காம்பினேஷன். அடுத்து வந்து நம்ம இலைக்கரைசல் ஒரு டைம், இது மூணுமே போதுமானது.